வணக்கம் அன்பிய நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு முருகனுக்கு உகந்த கிருத்திகை விரதத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியில் சஷ்டி விரதம் இருப்பது சக்தி வாய்ந்தது. அதுபோல 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக போற்றப்படுகிறது. மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. சரவண பொய்யில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். அதன் காரணமாக ஈசன் அருளால் 6 நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக அவர்கள் வானில் இடம்பெற்றதாக கந்தபுராணம் கூறுகிறது. கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருத்தணி, பழமுதிர் சோலை முருகன் கோவில்களில் மாதந்தோறும் கார்த்திகை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மாதா மாதம் வரும் கார்த்திகை மாத கார்த்திகை அல்லது கிருத்திகை விரதம் எனப்படும். கிருத்திகையில் 6 நட்சத்திரங்கள் இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் தானம் செய்பவர்களும் அவரது வம்ச பரம்பினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைகிறார்கள். கார்த்திகை விரதத்தினை தொடர்ந்து 12 ஆண்டுகள் பின்பற்றி நாரதர் தேவரிஷி என்ற பட்டம் பெற்றார். மேலும் திருசங்கு, பகீரதன், ஹரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள். கார்த்திகை விரத தினத்தன்று கந்த சஷ்டி, கந்தபுராணம், சண்முக கவசம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகனை பற்றிய பாராயணம் செய்யலாம். இவ்விரத முறையினை தொடர்ந்து 12 ஆண்டுகள் பின்பற்றுவதால் வாழ்க்கையின் பெரும் வெற்றிகளை பெறலாம். வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும். வேண்டியவையாவும் அருளும் குணம் கொண்டவர் குமரபெருமான். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள பிள்ளைகளை முருகப்பெருமான் அருளுவார். வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதில் உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயன தூக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடிக்கிருத்திகை. இந்த 3 கார்த்திகேயனுக்கு உகந்த நாட்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் தை கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம். செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்ம புத்திர தோஷம், மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனை, சகோதரர்களால் சங்கடங்கள், குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை திருக்கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கிருத்திகை தினத்தன்று விரதம் இருக்கும்போது சிவபெருமான் அருளுடன் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளே இதற்கும் பொருந்தும் என்றாலும் கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவது முக்கியமானதாகும். உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதம் சஷ்டி விரதமோ இருப்பது மிக சிறப்பாக அமையும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யவும், மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்தில் இருந்தால் ஷேர் செய்யவும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.